ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ்ல வந்துட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, யாக்கா தீபாவளி வீடியோ போடலையா அப்படின்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க. தீபாவளிக்கு வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், ஆனால் நான் வீடியோவே அந்த வருஷம் எடுக்கலை. கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் காய்ச்சல் விட முடியலை. அது இல்லாமல் வந்துட்டு இப்போ வேலை இங்கே இப்போ மசாலா இருக்கிறதுனால ஊரில் போயிட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் போவோம் வருவோம் இப்படியேவே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரங்களும் ஊரோட பசங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணவும் முடியலை. கொஞ்சம் டைம் அதுக்குன்னு அவங்களுக்கும் இல்லை. சரி, தீபாவளிக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்க அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டாங்க, அதனால நானும் வீடியோ எடுக்கலை. அதனால தான் நான் தீபாவளி வீடியோ போடலை. அப்புறம் அக்கா போட்டிருந்தாங்க மொதல் நாள் ஈவினிங்கு, அதுக்கும் ஏன் போகல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு காய்ச்சல் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ஊருக்கே போனோம். அக்கா வந்துட்டு அந்த வீடியோ முதல் நாள் ஈவினிங்கே எடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த வீடியோவில் நானும் இல்லை. மற்றபடி அதெல்லாம் இதில் எதுவும் சண்டையாக அப்படிலாம் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. தீபாவளிக்கு போயிட்டு 3-4 நாள் அங்கே ஊரில் இருந்துட்டு தான் ஜாலியாக பசங்களோடையெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு தான் வந்தோம். வீடியோ எடுக்க முடியல, அது மட்டும்தான். இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தோம். வர்றப்போ வந்துட்டு எங்களுக்கு வயல் நண்டு கிடச்சிச்சு அங்கே ஊர்லேருந்து. சரி, அதை வச்சு இப்போ மழை இருக்க நேரம் வேற வந்துருச்சா. இந்த மழைக்கு வந்துட்டு வயல் நண்டு கடல் நண்டு எந்த நண்டுவாக இருந்தாலுமே இந்த சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால வந்துட்டு கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம அதை வறுவல் மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ தான் வந்தோம். வந்துட்டு நான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஞ்சிடலாம். நண்டை வந்து அங்கேயே சுத்தம் பண்ணியே கொண்டு வந்துட்டோம். மூச்சுடாமல் பேசுறதுங்கிறது இதுதான். ஒரே ஷாட்டில் 1 நிமிஷம் 45 செகண்ட். ரஜினி சிவாஜி கூட அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நண்டு வந்துட்டு அங்கேயே நாங்கள் சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு வறுவல் தான், வயல் நண்டு வறுவல் தான் செய்ய போகிறேன். அலசாண்டு இல்லையா? அலசி கொண்டு வந்துச்சா? அலசி போட்டேன், அலசிக்குமா. அப்புறம் நேர்த்தி வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது வந்துட்டு இப்போ எடுத்தது கிடையாது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. நாங்கள் நேர்த்தி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க, அதுவுமே நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் டெய்லியே வந்துட்டு 2 சேனலுக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் நல்லதுன்னு எங்களுக்கே தெரியுது. ஆனாலும் போட முடியலை, இனிமேல் தொடர்ச்சியாக போடணும் வீடியோ. அப்புறம் வந்து தீபாவளி அன்னைக்கு உங்க ட்ரெஸ் என்னக்கா அதெல்லாம் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் தீபாவளிக்கு சாரியெல்லாம் எடுத்து பிளவுஸ் எல்லாம் தைச்சு ரொம்ப ஜாலியாக தான் போனேன். கொஞ்சம் முடியாதனால அன்னைக்கு அன்னைக்கு புதுனை ட்ரெஸ்ஸே போடலை. நான் தலை கூட செய்வேல அப்படியே அந்த பொழுது நார்மல் டேவாக போகிற மாதிரியே போயிடுச்சு. அன்னைக்கு மீன் நான் நாட்டுக்கோழி எல்லாமே செஞ்சுருந்தோம். நார்மலாக இப்போ சமைக்கிற மாதிரி சாப்பிட்டு ஆனால் ஜாலியாக இருந்தது. புது ட்ரெஸ் போட முடியல அன்னைக்கு. நான் இன்னொரு நாளைக்கு நான் என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸை நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்துட்டு எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் மிளகு நிறைய சேர்த்துருக்கேன். மிளகு பூண்டு 2 தட்டி வச்சுருக்கேன். இது வந்துட்டு மஞ்சள் தூள், குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய். போடவா? எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்க சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. தாளிக்க கருவேப்பிலை, அதுக்குறையே வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்களே ரைத்தம் மறைச்சிக்கிறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எல்லாமே மிக்ஸுமே அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் அரைக்கலாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா வரைக்கி விட்டாச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச நம்ம மண்ணை மாமி மசாலா தான் மஞ்சள் தூள்.
இது அப்படியே வச்சுட்டு காலையில் என்ன பண்ணாலும் பழைய சோற்று தொடுக்கணும். சோறு கொஞ்சம் அடித்து தண்ணி வைக்க முடியுமா? மழை நேரத்தில் என்ன பண்ணும்? அதில் எவ்வளோ நோய் எடுத்துட்டு தெரியுது பழைய சோற்றுல? நம்ம எல்லாம் நண்டே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம நண்டு வேகிறதுக்கு தண்ணி கொடுத்து எடுத்துக்கிறேன். நான் வந்து நண்டு வேகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வெந்து ட்ரையாக வரட்டும். இங்கே போதும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும். வறுவலுக்கு தேவையான அளவு கல் உப்பு. இப்போ நான் நண்டு நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரையாகி நல்லா ஒரு வறுவல் வரைக்கும் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு நம்ம பூண்டு மிளகு வந்து இப்போ சேர்க்க வேணாம். நல்லா கொதி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம பூண்டு மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. நண்டும் நல்லா ஒரு அரைப்பாக தான் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இடிச்சு வச்சுக்கிற பூண்டு மிளகு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறப்ப அந்த மிளகோட காரம் நல்லாயிருக்கும். எவ்வளோ சளி இருந்தாலுமே நல்லா வெளியாயிடும். இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அதுக்காக நம்மளோட நாட்டு நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நண்டும் நல்லா வெந்துருச்சு. அந்த பூண்டு மிளகோட வாசனையே தனி தான். நல்லா ஒரு வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் ரசம் சாப்பாட்டோடு வச்சு தான் சாப்பிட போகிறோம். நான் தக்காளி ரசம் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் வச்சுட்டேன். தக்காளி ரசம் சுட சுட சாப்பாட்டோடு நண்டு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றது ஒரு சிலருக்கு பிடிக்கும். யாராக இருக்கலாம் ரசத்தோடு வச்சு சாப்பிட்றது இல்லைனா பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றது பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நண்டு வறுவல். இதே மாதிரியே நம்ம கடல் நண்டாக இருந்தாலும் சரி இந்த நண்டாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சாப்பாடு நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். தக்காளி ரசம் வச்சுட்டேன். இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் நைட்டுக்கு சாப்பிட போகிறோம். எங்களோட நைட்டு சாப்பாடு வந்துட்டு இன்னைக்கு இதுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ இவ்வளோ நாளாக எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.